வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006 இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசிஓஎஸ். நிறைய பெண்களுக்கு இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்து இருக்கு. நம்ம யூஸ்வலாவே வந்து ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து நம்ம போனோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்கா, அல்ட்ராசவுண்ட் எதுவும் வச்சிருக்கிறீங்களா, ஏதாவது உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ எந்த அளவுல வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப நிறைய பெண்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு ஏஜ் அட்டன் பண்ண சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த நீர் கட்டி ப்ராப்ளம் வந்து இருக்கு. இது வந்து ஹோமியோபதியில இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, எவ்வளவு நாள் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த நீர் கட்டி வந்து எதனால வருதுன்னா, ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலதான் நமக்கு வருது. நமக்கு ஆக்சுவலா வந்து நமக்கு தலையில இருந்து நமக்கு கீழே வரைக்கும் நமக்கு ஹார்மோன்ஸ் தான் மெயினான திங்க. ஹைப்போதலாமஸ்ல உங்களுக்கு பிட்யூட்ரி, ஓவேரியன், இது மூணுமே ஒரு ஆக்சஸ் மாதிரி. இந்த இதுல ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த பிசிஓஎஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிசிஓஎஸ் இருக்கு ஒரு பொண்ணுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு தைராய்ட்லயும் ஒரு டிஸ்பங்க்ஷன், ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வந்து இருக்கு உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டு. எப்படி வந்து உங்களுக்கு தைராய்டு, உங்களுக்கு பிசிஓஎஸ், உங்களுக்கு பிட்யூட்ரி, ஹைப்போதாலமஸ், இது எல்லாமே உங்களுக்கு சுரப்பிகள் ரிலேட்டட் தான். ஸோ இதுல வந்து எந்த இடத்துலயாவது நமக்கு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா, இந்த நம்ம கீழே உள்ள நமக்கு இந்த கருப்பையில அந்த கருமுட்டை வந்து அவங்க ஃபார்ம் ஆறதுல நமக்கு ப்ராப்ளம் வருது. ஏதாவது வந்து நமக்கு சிம்டம்ஸா இதுல வந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மென்சஸ் தூரம் போறதுல வந்து உங்களுக்கு மாசம் மாசம் போறதுல வந்து ஒண்ணு வந்து கம்மியா போகும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இர்ரெகுலரா வரும். ஸ்டெடியா வந்து 28 நாளுக்கு ஒருக்கையோ 30 நாளுக்கு ஒருக்கையோ அந்த ஃப்ளோ வந்து வராம உங்களுக்கு வந்து 40 நாளுக்கு ஒருக்க, 50 நாளுக்கு ஒருக்க, எனக்கு எப்ப வருதுன்னே தெரியாது, 3 மாசத்துக்கு ஒருக்க கூட வரும், 4 மாசத்துக்கு ஒருக்க கூட வரும், வந்ததுன்னா ரொம்ப வரும், இல்லாட்டி கம்மியா வரும், அந்த அளவுக்கு ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது, எந்த டைம்ல நான் வந்து ஓவியுலேட் ஆறேன், எனக்கு கருமுட்டை ஃபார்ம் ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, இந்த மாதிரி பல ப்ராப்ளம் வந்து இந்த பிசிஓஎஸ் வந்து நமக்கு உண்டு பண்ணும். இந்த பிசிஓஎஸ் வந்து வேற என்ன ப்ராப்ளம்ஸ் உண்டு பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உடல் பருமன் வந்து வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இன்டைரக்டா வந்து இங்க கீழே ப்ராப்ளம் இருக்கு நமக்குன்னா, அந்த தைராய்டுலயும் நமக்கு ப்ராப்ளம் இருக்கும், பிட்யூட்ரியில இருந்து வர ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், நிறைய ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ் நமக்கு பிட்யூட்ரி தலைக்குள்ள இருந்து தான் வருது. நமக்கு உடல் பருமன் வந்து ரொம்ப இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அடுத்து வந்து டயபெட்டிக் வந்து வர்றதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும். ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனுக்கு போவாங்க, நிறைய வந்து கொழுப்பு வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமா வந்து இந்த வயிறை சுத்தி வந்து அவங்களுக்கு நிறைய வந்து போட ஆரம்பிக்கும். இந்த டைம்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்கின்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கருப்பு கருப்பா உங்களுக்கு தோல்ல கழுத்து சுத்தி உங்களுக்கு ஃபேஸ்ல எல்லா இடத்துலயுமே வந்து அங்கங்க வந்து நிறைய வந்து கருப்பா வந்து ஸ்கின் வந்து உங்களுக்கு தடிமனாவும் கருப்பாவும் மாற ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து முடி வந்து இந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு மீஸ் எல்லாம் வளர ஆரம்பிக்குது. எதுனாலனா, இன்னொரு ஒரு மேல் ஹார்மோன், நமக்கு எல்லா ஃபீமேல்ஸ்குள்ளயும் நமக்கு மேல் ஹார்மோனும் இருக்கும். அதாவது ரெண்டு ஹார்மோன்ஸ் இருக்கு, டெஸ்டோஸ்டெரோன், ஆண்ட்ரோஜன், ரெண்டு மேல் ஹார்மோன்ஸ் இருக்கு. எல்லா பெண்களுக்குள்ளயும் ஒரு மினிமல் அமௌண்ட் இந்த ஹார்மோன் நமக்கும் இருக்கும். சில பேருக்கு இந்த பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவும் இருக்கும். நம்ம பிளட் டெஸ்ட் ஹார்மோன் ப்ரொஃபைல் எடுத்து நம்ம வந்து இந்த பிசிஓஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோனும் நமக்கு ஜாஸ்தி இருக்கனால இந்த மாதிரி நம்ம கருப்பா வந்து அங்கங்க ஸ்கின் வந்து நமக்கு ஆகுறதும், முடி அங்கங்க வந்து உங்களுக்கு வந்து மீச மாதிரியோ இந்த தாடி மாதிரியோ சைட்ஸ்ல இங்க கீழெல்லாம் உங்களுக்கு வளர்றதும் இந்த பிசிஓஎஸோட ஒரு வெளிப்பாடா இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த வால்யூம் வந்து அந்த ஓவரீஸோட வால்யூம் வந்து கூடியிருக்கும். அதே மாதிரி வந்து பெரிஃபரியில் இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன வந்து கரு முட்டைகள் நீர் கட்டியா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்வாங்க. இது வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மென்சஸ் வந்து இர்ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும். அதாவது கரெக்டா ஒரு சைக்கிள் வந்து இல்லாம இருந்துகிட்டே இருக்கனால இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்ட் பண்ணும். இதை கரெக்ட் பண்ணணும்னா நிறைய ஃபேக்டர்ஸ், நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஹார்மோன்ஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கெல்லாத்தையும் நமக்கு வந்து நம்ம சேர்த்து நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும் போது தான் கீழே இருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆச்சு, இந்த ஓவரீஸ்ல நமக்கு யூட்ரஸ்ல இருக்க நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கரெக்ட் ஆச்சுன்னா தான் மென்சஸும் உங்களுக்கு நார்மலா வரும். ஹோமியோபதியில இதுக்கு எப்படி வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து தீர்வை வந்து நம்ம இதுக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னா, உடல் பருமனா இருக்காங்க, தைராய்டு இருக்கு, பிசிஓஎஸ் இருக்கு, பிசிஓஎஸ் மட்டும் இருக்கு, இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ்ல வருவாங்க. இதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டா கேஸ் எடுத்துட்டு இவங்களுக்கு மெட்டபாலிசத்தை ஜீரண தன்மையை வந்து அவங்களுக்கு வந்து கூட்டுவோம். என்னென்ன சுரப்பிகள் வந்து நமக்கு வந்து வருது உடம்புல, அந்த சுரப்பிகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து ஜீரண தன்மையை வந்து நேச்சுரல் மெடிசன்ஸ் மூலியமா, இயற்கை மருத்துவம் மூலியமா நம்ம வந்து அதை கொண்டு வரனால இதுல உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ்மே உங்களுக்கு வராது. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு உணவு கட்டுப்பாடும் கிடையாது. இது வந்து நீங்க இந்த மெடிசன் சாப்பிடும் போது நீங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு உணவு கட்டுப்பாடு கிடையாது. உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நீங்க கிடையவே கிடையாது. ஏன்னா இதுல நாங்க கொடுக்கறது வந்து எந்த விதத்திலயும் உங்களுக்கு ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கிடையாது. இப்ப தைராய்டோட எனக்கு காம்பினேஷனோட எனக்கு பிசிஓடி இருக்குன்னு சில பேர் இருப்பாங்க, சில பேர் எனக்கு ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன்ஸோட பிசிஓடி இருக்குன்னு ஒரு காம்பினேஷன் இருப்பாங்க. ஸோ பலதரப்பட்ட காம்பினேஷன்ஸ்ல இருப்பாங்க. ஆண்ட்ரோஜன் மட்டும் எனக்கு கூட இருக்குன்ற ஒரு காம்பினேஷன் இருப்பாங்க. ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல எந்த ஒரு காம்பினேஷன்ஸ்ல இருந்தாலும் சிந்தட்
சிந்தட்டிக் ஹார்மோனல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்க போறது இல்லையாது. நேச்சுரல் ரெமெடிஸ், இயற்கை மருத்துவம் தான் நம்ம கொடுக்க போறோம். எந்த மெடிசன்ஸ்னாலே ஒவ்வொருத்தவங்களுக்கும் இண்டிவிஜுவலா கேஸ் எடுத்து அவங்களுக்கு சூட் ஆகிற மெடிசன்ஸ் கொடுக்கறனால உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் ரொம்ப அழகா இருக்கும். உங்களுக்கு உங்களோட ஹார்மோன்ஸையும் உங்களுக்கு ஒழுங்கா வந்து செக்ரீட் பண்றதுக்கு சுரக்கிறதுக்கு நம்ம மெடிசன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம மெடிசன்ஸ் ஹெல்ப் பண்ணும் அதுக்கு. ஸோ அதனால ஒரு மாசம்ன்றது நமக்கு பத்தவே பத்தாது. கண்டினியூஸா ஒரு 3 to 6 months நீங்க கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா உங்க மென்சஸும் ரெகுலேட் ஆகும், உங்க வெயிட்டும் ரெகுலேட் ஆகும். அதே மாதிரி உங்க ஹார்மோனல் சேஞ்சஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலைஸ் ஆகிறனால இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மாதிரி உங்களுக்கு கருப்பா இருக்குது, ஃபேஸ்ல வந்து ரொம்ப பிம்பிள்ஸ் வருது, அதே மாதிரி ஓவரீஸ்ல அந்த சேனல்ல வந்து நீங்க பார்க்கும் போது அந்த சைஸ் கம்மியாகிறது, மென்சஸ் ரெகுலேட் ஆகுது, இது எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும், உங்களுக்கு கரெக்டா நார்மலைஸ் ஆகிட்டு வரும். இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம். Thank you.